ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் உங்கள் முஸ்தஃபா ஃப்ரம் ட்ரிபிள் எம் எஜுகேஷன். இப்போ பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னாக்காங்க, பிஜிடிஆர்பி வந்து இப்போ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ சிவி ஒர்க்கு முடிச்சிட்டாங்க இல்லையா? ஸோ ஜாப்க்காக வந்து கவுன்சிலிங் இன்னும் நடத்தலையே, எப்போ அப்படின்னு எல்லாரும் ரொம்ப அவளோட எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஸோ அது கூடிய சீக்கிரத்தில், சரிங்களா, கூடிய சீக்கிரத்தில் வந்து ஸோ வந்து கவுன்சிலிங்க்கும் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தை பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. அதாவது பார்த்தீங்கன்னாக்காங்க, கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஜி அசிஸ்டன்ட் வந்து இப்போ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. அதாவது பிஜி டிஆர்பி கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்காங்க, ஒரு செப்டம்பர் மாதம் எக்ஸாம் நடந்திருக்கு, சரிங்களா. அதாவது வந்து முதுநிலை ஆசிரியர்களுக்கும் உடற்கல்வி ஆசிரியர்கள், சரிங்களா. ஸோ இவங்களுக்கு வந்து செப்டம்பரில் எக்ஸாம் நடத்தி, சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் சிவி கூட முடிச்சிட்டாங்க, சரிங்களா. சிவி முடிச்சுட்டு ஸோ தேர்ச்சி பட்டியலும் வந்து வெளியிட்டுட்டாங்க, சரிங்களா. அப்போது செலக்ட் ஆனவங்க 2144 பேர் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து செலக்ட் ஆகிட்டு அந்த பட்டியல் வெளியிட்டுட்டாங்க, சரிங்களா. ஆனால் பணி நியமன கலந்தாய்வுக்கு வந்து இன்னும் நடத்தலை, சரிங்களா. ஸோ அது வந்து நிறைய பேர் எப்போ அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பிஜிடிஆர்பி அந்த இந்த பிஜி அசிஸ்டண்ட்டை வந்து இன்னும் ஸ்கூலில் ஃபில் பண்ணாதனால கல்வி பணிகள் எல்லாம் பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி வந்து பள்ளி கல்வித்துறை அதிகாரிகிட்ட கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ காலி பணியிடங்கள் பற்றி விவரங்கள் எல்லாமே முழுவாக பெற்று ஸோ கலந்தாய்வுக்கு தயாராக இருக்கிறோம், சரிங்களா. உள்ளாட்சி தேர்தல் முடிவு வந்ததும் இது சொன்னது வந்து ஜனவரி 2 சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அதாவது அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா உள்ளாட்சி தேர்தலோட முடிவு வரப்போகுது இல்லையா. ஸோ அதனால் அது இந்த ரிசல்ட் வந்துட்ட பிறகு, சரிங்களா. ஆனால் 2 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ தான் ரிசல்ட்டெல்லாம் வந்துச்சு. பட் அவங்க என்ன சொன்னது அப்படின்னாக்கா, நிதித்துறை செயலாளரின் ஒப்புதலை பெற்று, சரிங்களா, பணி நியமன ஆணைகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஸோ பிஜிடிஆர்பி வந்து ஒரு 2144 பேர் வந்து சிவி கூட முடிச்சிட்டாங்க. ஸோ அவங்க வந்து என்னன்னாக்கா பணி நியமன கலந்தாய்வுக்கு கூப்பிடுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இது வரைக்கும் கூப்பிடல. ஸோ அதுக்கு இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, ஸோ நிதித்துறை செயலாளர் இல்லையா, அவர்கிட்ட வந்து ஒப்புதல் வாங்கிட்டு பணி நியமன ஆணைகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ தான் வந்து உள்ளாட்சி தேர்தலோட முடிவெல்லாம் வெளியே வந்தாச்சு. ஸோ கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம், சரிங்களா. ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா தினமணி ஜனவரி 2 வந்திருக்குங்க. ஓகே, தேங்க்யூ தினமணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயம் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுச்சு. ஆல் தி பெஸ்ட்டுங்க. யார் யார் வந்து வந்து சிவிக்கெல்லாம் போயிட்டு செலக்ட் ஆகிட்டு ஸோ இப்போ வந்து ஸோ இந்த அதாவது கவுன்சிலிங்காக, சரிங்களா, அதாவது அப்பாயின்மெண்ட் கவுன்சிலிங்க்கு கூப்பிட்றதுக்கு யார் யார் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், உங்கள் எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.